தமிழாளி நீண்ட அனைவருக்கும் வணக்கம். ஸோ என்னதான் மீடியா டெக், எக்ஸினோஸ், கிரேன், ஆப்பிளுடைய ஏ சீரிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான மொபைல் ப்ராசஸ் இருந்தாலும் குளோபலாக அதிகமான ஸ்மார்ட் ஃபோன்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குவால்காமுடைய ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸ் தான். இதை பார்த்தோம் அப்படின்னா 400 சீரிஸ் அதை விட கம்மியான சீரிஸ் கூட வந்து இருக்கு அப்படிங்கிறத ஆரம்பிச்சு 800 சீரிஸ் ஃபிளாக்ஷிப் வரையும் சீரிஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. இதில் பட்ஜெட் செக்மெண்ட்ல அதிகமான டாக் இருக்கக்கூடிய இரண்டு ப்ராசஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இல்லை அப்படின்னாக்கா வரப்போற பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல இந்த இரண்டு ப்ராசஸ் தான் அதிகமாக பார்க்க போறோம். அது எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 675 மற்றும் ஸ்னாப் ட்ராகன் 710. ஸோ இந்த இரண்டு ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சிமிலராக தான் வந்திருக்கும். பட் இதற்குள்ளேயும் நிறைய வேறுபாடுகள் வந்துருக்கு. ஸோ அதை அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த இரண்டில் எது பெஸ்ட்டான ப்ராசஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேசலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள். இந்த இரண்டு ப்ராசஸ் பற்றி முழுமையாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எதிரையா ஃபாலோ பண்ணல அப்படின்னா மினிமம் ஒரு சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க. பிகாஸ் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் 3 நாள் கழிச்சு இல்லை நோட்டிஃபிகேஷனே போகாமல் கூட இருக்குது நம்மளுடைய வீடியோஸ்க்கு. ஸோ அங்கேருந்து நான் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுவேன். ஸோ மறந்துடாமல் அங்கே ஃபாலோ பண்ணிக்கங்க. அங்கே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் விவாதிக்கவும் செய்யலாம். ஸோ ஸ்னாப் ட்ராகன் குவால்காம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சிருந்தாலும் 600 சீரிஸ் அப்படிங்கிறத பட்ஜெட்ல வந்து கொண்டு வந்துருப்பாங்க. 625, 636 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி 800 சீரிஸை பார்த்தோம் அப்படின்னா ஃபிளாக்ஷிப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்னாப் ட்ராகன் 835, 845 அப்படிங்கிற போல அது வந்து போயிட்டு இருக்கும். பட் இந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று வந்து உருவான ஆரம்பிச்ச பிறகு 600 சீரிஸ் பட்ஜெட்ல இருக்கு, ஃபிளாக்ஷிப்ல 800 சீரிஸ் இருக்கு. இதன் கூட ஒரு சீரிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி குவால்காம் கொண்டு வந்தது தான் 700 சீரிஸ். அதில் ஒரு ப்ராசஸர் தான் 710. இப்போ இந்த 710க்கு பிறகு இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் தான் குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 675. இப்போதைக்கு பட்ஜெட் செக்மெண்ட்ல எப்படி ஒரு காலத்தில் ஸ்னாப் ட்ராகன் 625 இருந்துச்சோ அந்த மாதிரி இப்போ இந்த இரண்டு ப்ராசஸ் தான் நிறைய பட்ஜெட் ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ண போறாங்க. 710 இல்லை அப்படின்னா 675. இது மோரால சிமிலர் தான் நம்ம உண்மையே குறிப்பிட்டது போல. இதுல இருக்கிற வேறுபாடுகளை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ முதல்ல இரண்டுல எது லேட்டஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்னாப் ட்ராகன் 675 தான். பிகாஸ் 710 அறிமுகப்படுத்தி ரொம்ப நாட்களுக்கு பிறகு தான் 675 இப்போ லேட்டஸ்ட் அறிமுகப்படுத்தினாங்க. பட் 675 அறிமுகப்படுத்தினோடனே நம்மளால ஒரு சில ஃபோன்ஸ்ல வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். பட் 675 அப்படிங்கிறது இதோட முன்னாடி ஜென்ரேஷனை விட 20% ட்ராவான பெர்ஃபார்மன்ஸ்லேயே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற போல குவால்காம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. முதல்ல இந்த இரண்டு ப்ராசஸ்க்குள்ள இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் வித்தியாசங்களை நம்ம வந்து பேசலாம். இரண்டுமே ஆப்டர் கோர் ப்ராசஸர் தான். பட் ஸ்னாப் ட்ராகன் 710 பார்த்தோம் அப்படின்னா க்ரியோ 360 ஆர்கிடெக்சர் கோர்ஸ் உள்ள ஒரு ப்ராசஸர். இதோடைய கிளாக்கிங் ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா 2.2 GHz வரை வந்து இருக்கலாம். அதே நேரத்தில் 675 பார்க்குறப்ப லேட்டஸ்ட் க்ரியோ 460 ஆர்கிடெக்சர் கோர்ஸ் வந்து இதில் வந்து இருக்கு. இதோடைய கிளாக்கிங் ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா 2.0 GHz வரையும் வந்து இருக்கும். இதுல இந்த க்ரியோ 460 அப்படிங்கிறது க்ரியோ 360 விட பெட்டர் அப்படிங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. இது பார்த்தோம் அப்படின்னா இந்த க்ரியோ 460 அப்படிங்கிறது லேட்டஸ்ட் மற்றும் பல்வேறு என்ஹான்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. மேலும் இதையும் தாண்டி க்ரியோ 460 ஆர்கிடெக்சர் கோர்ஸ் அப்படிங்கிறது ஃபிளாக்ஷிப்ல குவால்காம் யூஸ் பண்ணுறது, அதாவது ஸ்னாப் ட்ராகன் 855 மாதிரியான ஆர்கிடெக்சர்ல யூஸ் பண்ற கோர்ஸ் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தது ஆம் கார்டெக்ஸ் ஆர்கிடெக்சரை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்னாப் ட்ராகன் 675 தான் எஜ் இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 675 பார்த்தோம் அப்படின்னா ஆம் கார்டெக்ஸ் A76 கோர்ஸ் வந்து இருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா ஃபிளாக்ஷிப்ல யூஸ் பண்ற அந்த ஆர்கிடெக்சர் கோர்ஸ். அந்த அதர் அண்ட் 710 பார்த்தோம் அப்படின்னாக்கா A75 கோர்ஸ் தான் வந்து இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பற்றி பார்க்குறப்ப ஸ்னாப் ட்ராகன் 675 அப்படிங்கிறது 11 nanometer மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் பண்ணது. அதே நேரத்தில் 710 அப்படிங்கிறது 10 nanometer மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் பண்ணது. இதை பொறுத்தவரையும் கம்மியாக இருக்க தான் பெட்டர். அதிகமான பவர் எஃபிஷியன்சி, கம்மியான ஹீட் வெளியிடுறது அப்படிங்கிறது போல கம்மி ஆக ஆக இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில் 10 nanometer ப்ராசஸிங் உள்ள 710 இந்த இடத்துல வந்து ஒரு எஜ் வந்து இருக்குது. அடுத்தது இதில் இருக்கிற டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் DSP டெக்னாலஜிஸை பொறுத்தவரையும் இரண்டுமே வந்து எக்ஸாகன் 685 DSP தான் இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த மாற்றங்களும் வந்து கிடையாது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெட்ஒர்க் ஸ்பீட்ஸில் வந்து ஒரு வித்தியாசம் வந்து இருக்குது. 710 பார்த்தோம் அப்படின்னா X15 LTE மோடம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அதர் அண்ட் 675 X12 LTE மோடம் தான் இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்லோட் டவுன்லோட் ஸ்பீட்ஸில் தான் வித்தியாசங்கள் வந்திருக்கும். சொல்லப்போனால் டவுன்லோட் ஸ்பீட்ஸில் தான் வித்தியாசங்கள் வந்திருக்கும். உதாரணத்துக்கு 675 இருக்கிற X12 LTE மோடம் பார்த்தோம் அப்படின்னா 600 MBPS டவுன் மற்றும் 150 MBPS அப் ஸ்பீடு வந்து கொடுக்கும். அந்த அதர் அண்ட் X15 LTE மோடம் 710 இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 800 MBPS வரையான டவுன்லோட் மற்றும் 150 MBPS வரையான அப்லோட் ஸ்பீட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் இது பார்த்தோம் அப்படின்னா பேப்பர்ல மட்டுமே பயன்படுற விஷயம். பிகாஸ் இங்க யாருக்கும் அந்த அளவு ஸ்பீடான இன்டர்நெட் நம்ம மோஸ்ட்லி பயன்படுத்த கிடையாது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு நெக்லிஜிபிள் ஃபேக்டர் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் இந்த கம்பாரிசனை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ISP அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இமேஜ் சிக்னல் ப்ராசஸிங். ஸோ இது எந்த அளவுக்கு பெட்டரா இருக்கும் அந்த அளவு உங்களுடைய புகைப்படங்களுடைய சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்னாப் ட்ராகன் 710 ஸ்பெக்ட்ரா 250 ISP வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 675 ஸ்பெக்ட்ரா 250L அப்படிங்கிற அந்த ISP வந்து கொடுத்துருக்காங்க.
கண்டிப்பாவே இந்த ஐஎஸ்பியை பொறுத்தவரையும் ஸ்னாப் டிராகன் 675 ஒரு எஜ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தது ஜிபியூ. ஸோ இப்போ கேமிங் தான் ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்பட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஜிபியூ அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஸ்னாப் டிராகன் 675 அட்ரினோ 612 ஜிபியூ வந்து கொடுத்துருக்காங்க. 710 ப்ராசஸரில் பார்த்தோம் அப்படின்னா அட்ரினோ 616 ஜிபியூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாகவே அட்ரினோ 616 ஜிபியூ பெட்டர் தான். பட் இங்கே ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, குவால்காம் ஸ்னாப் டிராகன் 675 எக்கச்சக்கமான கேமிங் கம்பெனிஸ் அதை கேம் வந்து தயாரிக்கிறவங்களோட இணைந்து கொலாபரேட் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 675 அப்படிங்கிறது அட்ரினோ 612 ஜிபியூவாக இருந்தாலுமே அது வந்து நிறைய கேமிங், உதாரணத்துக்கு பப்ஜி மாதிரியான ஒரு சில கேமிங்க்கு ஆப்டிமைஸ் பண்ணப்பட்ட சிப் 675 அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த இடத்துல மிகப்பெரிய வின்னராக இருக்காது. அப்படியே இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த அட்ரினோவுடைய 612 மற்றும் 616 அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தாது. பிகாஸ் 612 இருக்கிற ஸ்னாப் டிராகன் 675 ஆப்டிமைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இரண்டு ஃபோன்ஸ்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 4K 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் மறைமான வீடியோ சப்போர்ட் வந்துருக்கு. அதே நேரத்தில் ஸ்னாப் டிராகன் 675 உங்களுக்கு 720p ரெசல்யூஷனில் 480 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைமான வீடியோஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து அது வரைக்கும் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற போல கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயுடைய ரெசல்யூஷன் சப்போர்ட்டை பொறுத்தவரையும் 710 தான் எஜ் வந்துருக்கு. 710 பார்த்தோம் அப்படின்னா குவாட் ஹெச்டி ரெசல்யூஷன் வரைக்குமான சப்போர்ட் வந்துருக்கு 1440p. பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஹெச்டி 1080p வரைமான டிஸ்பிளேஸ் தான் 675 வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஒரு எஜ் வந்து 710 இருக்கு. இதே தவிர இரண்டு ப்ராசஸுமே டுவல் பேண்ட் ஒய்ஃபை சப்போர்ட் பண்ணும், ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இரண்டுலேயுமே இருக்கு. பட் வித்தியாசங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சார்ஜிங்கில் வந்து இருக்கு 675 லேட்டஸ்ட் குவால்காம் குவிக் சார்ஜ் 4+ சப்போர்ட் பண்ணும். அதே நேரத்தில் 710 குவால்காம் குவிக் சார்ஜ் 4 வரையும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுதான் மேஜராக பர்ஃபார்மன்ஸ் மற்றும் எல்லா விஷயங்களையும் ஆப்ஷன்ஸ் இந்த வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெஜாரிட்டியாக இதுதான். இதில் பொறுத்தவரையும் இப்போ இந்த இரண்டு ப்ராசஸில் எது பெட்டரான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஒரு கிளியர் வின்னர் இங்கே வந்து கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. என்ன தான் 675 விட 710 ஒரு சில விஷயங்களில் பெட்டராக இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸாக இருக்கட்டும், கிளாக்கிங் ஸ்பீடாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னாலுமே 675 அப்படிங்கிறது கேமிங்காகவும் பல்வேறு விஷயங்களுக்காகவும் நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணப்பட்ட சிப் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில் இங்கே கிளியரான வின்னர் கிடையவே கிடையாது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. மேலும் நீங்கள் இந்த இரண்டு ப்ராசஸை பயன்படுத்த போகிற ஃபோன்ஸும் இங்கே ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபோன் மற்றும் ஒரு மியூஐ இஎம்யூஐ மாதிரி ஹெவியான ஸ்கின்ஸ் இருக்கிற ஃபோன் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வித்தியாசங்களுக்கு வந்து அதுவுமே வந்து ஒரு காரணம். அதையும் நம்ம இங்கே வந்து பார்க்க வேண்டியிருக்கு. பட் ட்ராவான ப்ராசரை வச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இரண்டுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு சிமிலரான பெர்ஃபார்மன்ஸாக கொடுக்கும். பட் ஆப்டிமைசேஷன் காரணமாக கேமிங் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு 675 உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓவராலாக கிளியர் கட் வின்னர் இல்லை அப்படின்னாலும் 675 நிறைய இடங்களில் பெட்டராக இருக்க மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து நம்ம பண்ணுறதே கொஞ்சம் யூனிக்கான வீடியோ. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் கம்பேரிசன்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிக்குமா? எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பற்றினா மறந்தாமல் லைக் பண்ணி இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து தெரிஞ்சுக்கணும் பிகாஸ் இது நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறோம். ஸோ அதற்காக டெக்ஸ்ட் ஆட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனி நாளாக மேட்டும். நன்றி.